அதிமுகவில் ஏதாவது இருக்கணும்னு சொன்னால் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவோம் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கிறோம். அதிமுகவை நிராகரிக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம், அதை ஆதரித்து 1,870,000 பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இணையதளத்தின் மூலமாக. 1,870,000 பேர் நேற்றும் இன்றும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 23,000 பேருக்கு மேல நம்ம கட்சியில உறுப்பினர்கள் செல்போன்ல அழைப்பு விடுத்து சேர்ந்திருக்கிறாங்க. தொடங்கிய முதல் நாள்ல மட்டும் 30,00,000 பேர், அதாவது 23rd நேற்றைக்கு 35,00,000 பேர் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் சொன்ன பாருங்க, 1,166 கூட்டம் முதல் நாள், 2nd 1,642 கூட்டம், இன்னைக்கு 40,00,000 பேர் வரும். இணைய வழியாக 1,80,000 பேரும் கிராம வார்டு சபை கூட்டத்தை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க யூடியூப்ல, அதே மாதிரி ட்விட்டர்ல, அப்புறம் டிவியில. இப்படி 1,80,000 பேர் இந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது 10 நாள் நடக்கும் போது, ஆக இதை பொறுத்து கொள்ள முடியல இந்த ஆட்சியால. அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் சுமார் 9 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புளியங்கல் ஓடையை நாங்கள் சீரமைக்கிறோம், அதற்காக 85,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி உள்ளோம் என்று விதி எண் 110 கீழ் அறிவித்தார். அது விதி எண் அல்ல, எங்களை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சதி எண். அதிமுக ஆட்சியை மறுபடியும் அதே அறிக்கையை திரும்பவும் நிறைவேற்றதா சொன்னாங்க, சொல்லி வந்து அறிக்க விட்டதும் சரி, இன்னும் அதுக்கு எந்த முயற்சியும் இருக்கல. இந்த ஆட்சி மாறி முதல்வராக போவது நிச்சயம், நிச்சயம். அதிமுக நிராகரித்து இந்த உப்பள தொழிலாளர்கள் மரக்காலத்தில் இருக்கிற உப்பள தொழிலாளர் அனைவரும் தங்களுக்கு ஆதரவு தருவார்கள். இந்த குறைகளை நாங்க எங்க போய் சொல்ல, எங்களுக்குன்னு ஒரு விடியல் இருக்குது. இன்னும் 4 மாசம் நாங்க பொறுத்துகிறோம். எங்கள் இருக விலக ஒளி பிறக்கும், அது உதய சூழல் வழியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க உறுதி சொல்றோம், திமுக ஆட்சி கொண்டதும் மீன் வளர்ப்பு தொழிலுக்கு உரிய லைசன்ஸ் நிச்சயமா வழங்கப்படும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா விதமான நியூஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும்.